தலைப்பு ஒரு முரணான தலைப்பு. அதுதான் பார்த்தேன். சமுதாயத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவது பேச்சா எழுத்தா? இப்ப பாருங்களேன், பேச்சு தான் சிறந்ததுன்னு பேசலாம், எழுத்து தான் சிறந்ததுன்னு நான் பேசினா நீ பேசத்தான வந்த அப்படின்னு என்ன கேட்டா நான் என்ன பதில் சொல்றேன்? பேச வந்தது எழுதி கொடுத்துருக்க, வீட்டுல போய் படிக்கட்டும், இல்ல வீசைக்கு போட்டு விக்கட்டும். இப்ப நான் பேச்சுதான் சிறந்ததுன்னு எழுதி கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா? அப்ப நான் எழுத்துன்னு என்ன பண்ண வேண்டியிருக்கு? பேச வேண்டி இருக்கு. அப்ப எழுத்து சிறந்ததுன்னு பேசி உங்க முன்னாடி நான் ஜெயிக்கணும்னா அந்த எழுத்து எவ்வளவு வலிமையா இருக்கணும். இதுல என் தம்பி சேஷாத்ரி, பக்கத்துல தம்பி விஜய், என் அருமை தம்பி அருள் பிரகாஷ், ஏன் அவ்வளவு ஏன் நடுவர் அத்தனை பேரும் கையில பேனா வச்சு எழுதிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர? ஆமையா, நான் வேணா எழுதுறத நிறுத்திடுறேன். ஐயா என்ன பேசுறதுன்னு எழுதுனாட்டா பேச்சே வரும். இவ்வளவு நேரமும் ஏமாத்தி இருக்கீங்க. இல்லைன்னா எதையாவது உளருவோம், கொண்டாட்டிக்கிட்ட உளர்ற மாதிரி அங்கேயுமா எழுதி வச்சு பேசுறீங்க? தொல்லையே இல்ல. அங்க நடுவர்களே, பேச்சு எடுபடாத இடம் எத்தனையோ இருக்கு. வீட்டுல பேச்சு எடுபடுமா? இல்ல, ஒருவே கேட்க மாட்டான். எங்க பேசித்தான் பாருங்களேன், ஏற்கனவே ஒழுங்கா சோறு கிடைக்க மாட்டேங்குது, நிரந்தரமா கிடைக்காம போயிடும். அப்புறம் ஆஹா, பாதிக்கப்பட்ட ஒரு குரல் வெளிப்படுகிறது. மரியாதையா கேட்கறதுக்கு எல்லாம் எல்லாம் தலையாட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. வீட்டுல பேசாம இருந்தா தான் ஜெயிக்கலாம். அதனாலதான் நம்ம எல்லாம் வெளியில வந்து மேடை போட்டு என்ன வேணாலும் பேசுறோம். ஏங்க, ஒரு ரெண்டு நாள் முன்னாடி 28ஆம் தேதி சரி, என் நண்பர் என் வீட்டுக்கு வந்திருந்தார். மாச கடைசியில் உங்களுக்கு தெரியும் குடும்பம் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் அப்படின்னு. வீட்டுக்குள்ளேருந்து என் மனைவி கதை கூட்ட வந்து நின்னான் அப்படின்னா, பேசவே இல்லைங்க அப்படின்னா. இதுல பேச்சே இல்லை, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இங்க பாரு, மாச கடைசி வந்திருக்கிறாரு, அவருக்கு காப்பி கொடு அது இதுன்னு கேட்ட பொண்ணோ புட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேரு சிக்னல்னு பேரு. அவ்வளவுதான், அது பேச்சே கிடையாது. பேச்சு இல்லாம பக்கம் பக்கமா பேசுறத கூட சொல்லலாம் நீங்க. அதனால பேச்சுதான் எல்லாம் தரும் எல்லாம் தரும் நீங்க தயவு செஞ்சு சொல்லாதீங்க. எழுத்து எவ்வளவு வலிமைன்னு சொல்றேன். நம்முடைய பேராசிரியர் தமிழ் குடிமகன் ஐயா அவர்கள் வந்து சபாநாயகரா இருந்தாங்க. அவங்க யாதவ கல்லூரியில மதுரையில முதல்வரா இருந்தாங்க, தமிழ் பேராசிரியரா இருந்தாங்க. என் தந்தையாரோடு பல மேடைகளில் அவர்கள் கலந்து கொண்டவர்கள். அவர் முதல் முறையா சபாநாயகர் ஆயிருக்கிறாரு. சபாநாயகர் நடக்குது, கூட்டம் நடக்குது, அவருக்கு பழக்கம் இல்லை இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டாரு, இப்படி கொஞ்ச நேரம் இப்படி இந்த மோவக்கட்டையில கை வச்சுட்டாரு. அவ்வளவுதான், இவர் இப்படி கை வச்சு உட்கார்ந்துருந்தாரு பாருங்க. ஒரு கொஞ்ச நேரம் உடனே எடுத்துட்டாருங்க. இவர் கை எடுக்கிறதுக்குள்ள சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கிற அந்த மேஜிக்கு அந்த காவலர் பக்கத்துல பாருங்க, அவர் ஒரு சீட்டு கொடுத்தாருங்க. இந்த சீட்டை வாங்கி இவர் பார்த்தாருங்க. அதுல எப்படி எழுத்து பாருங்க, என்ன அற்புதமான எழுத்து, எதுக எப்படி வந்து விழுந்துருக்கு பாருங்க. இதுக்கு நேரம் எவ்வளவு இப்படி எண்ணினீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் இருக்கலாம். அவ்வளவுதான் அந்த எழுத்து சொல்லுது பாருங்க. யாதவ கல்லூரியில், அவர் வேலை பார்த்த கல்லூரி, யாதவ கல்லூரியில் யாதொரு தீங்கும் இன்று இருந்த என்னை இந்த பாதக கலைஞன், யாரு அவர் எழுதியிருக்காரு அந்த எழுத்து, இந்த பாதக கலைஞன் ஆதவன் சின்னத்தில் நிற்க வைத்து மோதுதல் நிறைந்த சபையில் மோவாக்கட்டையில் கை வைக்க வைத்து விட்டானே. இவருக்கு அந்த நேரத்தில் எழுதி கொடுத்தது நம்ம கலைஞர் பெருந்தகை அவர்கள் உடனே எழுதி கொடுத்துட்டாருங்க. இது எவ்வளவு இந்த எழுத்துக்கு, அதுக்கப்புறம் ஒரு மோவக்கட்டையில கை வைப்பாரு, கை வைப்பாரு, அதுக்கப்புறம் ஷேவிங் பண்ணும்போது கூட கை வைக்க மாட்டாரு. எழுத்துக்கு எவ்வளவு வலிமை! நீங்க என்ன சாதாரண நினைக்கிறீங்களா? ரஷ்ய நாட்டில் மயாகோஸ்கின்னு ஒரு பெரிய கவிஞங்க, ஜோசப் ஸ்டாலின் எழுதுறாரு அந்த கவிஞனை பத்தி, என் சகாப்தத்தின் தலை சிறந்த கவிஞன் ஒருவன் உண்டென்றால் அது மயாகோஸ்கி என்று எழுதுகிறான் ஜோசப் ஸ்டாலின்.
அந்த மாயாகோஸ்கி 37 ஆண்டுகள் தாங்க இந்த உலகத்துல வாழ்ந்தான். சிறந்த ஓவியம், சிறந்த நாடக ஆசிரியன், மிகச்சிறந்த கவிஞன். லெனின் மீது ஒப்பற்ற அன்பு கொண்டவர். போருக்கு தயாராகுங்கள் என்று அந்த கவிஞன் தன் மக்களை பார்த்து பேசுகிறான். மக்களே, போருக்கு தயாராகுங்கள், உங்கள் கைகளிலே பீரங்கியை எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி சொல்றாங்க, உங்கள் கைகளிலே பீரங்கியை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் சிந்தனையிலே எண்ணத்திலே லெனினை தாங்கிக் கொள்ளுங்கள், புறப்படுங்கள் போருக்கு அப்படின்னாங்க. மக்கள் கூட்டத்திலிருந்து ஒரு குரல் வந்ததுங்க, மாயாகோஸ்கி நீ சொன்னது சரி, என் கைகளிலே நான் பீரங்கி ஏற்றுக்கொள்கிறேன், என் எண்ணத்திலே லெனினை ஏற்றுக்கொள்கிறேன், என் வாயிலே உன்னுடைய கவிதையாகிய எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு செல்கிறேன் போருக்கு. நாங்கள் பாரதி என்ற ஒரு மனிதன் இருக்கிறானே, அவனை பிரெஞ்சு தேசத்திற்கு இந்த ஆங்கில அரசு வென்று விரட்டி எடுத்தது எதற்கு? அவன் பாடிய அந்த எழுத்து என்பது இருக்கிறதே, அந்த கவிதைகளின் வீரம் தாங்காமல் அதனை எழுத்தினுடைய வீரம் தான் பேச்சிலே வெளிப்பட்டது. அதனால எழுத்து என்ன பண்ணு கேட்டா எப்பேற்பட்டவரையும் மாற்றுங்க. நான் இன்னொன்னு நீங்க சொல்லணும், ஆக்சுவலா இப்படி யோசிச்சு பாருங்க. அவ்வை பாட்டிக்கிட்ட முருகப்பெருமான் ஒரு கேள்வி கேட்டாங்க, சரி இனிது எது அப்படின்னு கேட்டாங்க. அவை பாட்டி சொன்ன, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, தனிமையா இருக்கிறது இனிது, அதனினும் இனிது ஆதியை தோழ்தல். சரி, அதனினும் இனிது அறிவுடையோரை சேர்தல். நல்ல புத்திசாலி இருக்கிற இடத்துல போய் சேர்ந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. அதனினும் இனிது, இதுதாங்க ரொம்ப முக்கியம், அதனினும் இனிது கனவிலும் நனவிலும் அவரை காண்பது தானே. கனவு கண்டாலும் இல்ல நிஜமா நீ நின்னாலும் அவங்கள பாக்குற பாரு, அதுதான்டா ரொம்ப இனிது, எல்லாத்த விட இனிது. இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சுதுங்க, கனவுல நனவுல, இப்ப கனவுல சிலத பாக்கலாங்க, நனவுல சிலத பார்க்க முடியாது உங்களால. இப்ப திருவள்ளுவரை நான் கனவுல பார்க்கலாம், நனவுல பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, திருவள்ளுவரை போய் கனவு கண்டு இங்க பாருங்க, எனக்கு வயசு ஆயிடுச்சு, நீங்க இளைஞரு, நான் என்ன பண்ணட்டேன்? இல்லையா, என்னையா ஆச்சு? இல்ல எனக்கு திருவள்ளுவர் வரேன்னு சந்தோஷமா இருக்கு. இப்ப திருவள்ளுவரை கனவுல பாக்கலாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திருவள்ளுவரியா கனவுல வந்தாரு தெரியுமா அப்படின்னு நான் பேசிக்கிட்டே சொன்னேன்னு வச்சுங்க, இவனு நல்லா தானே இருந்தான், என்னாச்சு இவனுக்கு? நீங்களே கேக்குறீங்க, அப்புறம் மத்தவங்க கேட்க மாட்டாங்களா? அப்ப திருவள்ளுவரை கனவுல பாக்கலாங்க, கம்பனை நான் கனவுல பாக்கலாங்க, ஏன் கலைஞரை நான் கனவுல பாக்கலாங்க, நினைவுல பார்க்க முடியுமா? என்னால நினைவுல பார்க்க முடியுமா? ஆனா அப்பை பாட்டி சொல்றா, கனவிலும் நனவிலும் காண்பது தானே, எப்படி பார்க்க முடியும்னா ஒரே ஒண்ணுதான், என்ன தெரியுமா? ஒரு திருவள்ளுவரை என்னால கனவுல தான் பார்க்க முடியும், நனவுல பார்க்க முடியாது. ஆனா திருவள்ளுவர் திருக்குறள் புஸ்தகம் என்று வச்சுங்க, நான் எப்ப வேணாலும் பார்க்கலாம். புஸ்த வாங்கி படிக்கணும்ன்றீங்க, அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு காலகட்டத்திற்கு பிறகு என் முன்னால் வாழ்ந்த என்னுடைய முன்னோரை நான் அவனுடைய வார்த்தைகளினாலே பார்க்க முடியாது, ஆனால் அவன் எழுதிய எழுத்தினாலே அவனை நான் என்றைக்கும் பார்க்கலாம். அந்த எழுத்து என் உள்ளத்திலே புகுந்து மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் எழுத்து நிரந்தரமானது. தெரிஞ்சு சொன்னான் யாரு? கண்ணதாசன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை என்ற நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இன்றைக்கு என்னால் பார்க்க முடியாது கம்யூனிசத்தை தந்த கார்ல் மார்க்ஸை, ஆனால் அவருடைய அந்த எழுத்து இருக்கிறது, அந்த டாஷ் கேபிடல் என்ற நூல் இருக்கிறது, அது என் கைகளிலே இருக்குமானால் இன்றைக்கும் என்னால் அவனை பார்க்க முடியும். யோசித்து பாருங்க, நான் அவ்வளவு ஏங்க, எங்க அண்ணன் சிவா உட்கார்ந்து இருக்கிறாங்க, பார்லிமெண்ட்ல திருநங்கையை பத்தி பேசினாங்க, நல்ல பேச்சு, எல்லாரும் பாராட்டினாங்க. ஒண்ணு தெரியுமா, பேசினதுனால பயனே கிடையாது, அது எழுத்து பூர்வமா சட்டம் ஆச்சு பாருங்க, அப்பதான் ஒரு பேச்சுக்கே பலன் வந்துச்சு. மறுக்க முடியாதுன்னு நீங்க, ஒருத்தரும் மறுக்க முடியாது, ஒருத்தரும் அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு மறுக்கவே மறுக்க, அவராலேயே மறுக்க முடியாது, ஏன்னா அதுதான் உண்மை. ஏங்க தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும், பேர் வைக்கணும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, தமிழ்நாடுன்னு சட்டத்திலே எழுத்திலே எழுதிய பொழுதுதான் அதற்கு பெருமை வந்தது. இது அப்பப்போ இது பேச்சு, எப்ப வேணாலும் எழுத்து, எப்ப வேணாலும் அது பர்மனன்ட், இது டெம்பரரி.
அதனால டெம்பரரிய பெர்மனன்ட் நினைக்கறதால தான் நமக்கு எல்லா தொந்தரவும் அதனால தான் எல்லாம் என்னமோ சொல்ல வரீங்க தெரிய மாட்டீங்க நடுவர் அவர்களே அதாவது ஒரு எழுத்து எவ்வளவு சாதிக்க இத இத ஒண்ணு சொல்லி சொல்லுங்க சொல்லுங்க நல்லா இருக்கு பெண்களே கை தட்டுறாங்க அதாவது சினிமா தியேட்டர்ல இருந்து எல்லாத்துக்கும் பெண்கள் ஆதரவு கொடுத்தாதான் ஜெயிக்கும் அது இல்லனா ஜெயிக்காது அப்துல் ரஹ்மான் பெருங்கவிக்கு அப்துல் ரஹ்மான் பால்வீதின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதுல தாகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு அற்புதமான கவிதை சும்மா ஒரு நாலு வரி தான் அதுக்கு பேர் தாகம்னு பேரு நாம வளர தொடங்குவோம் அப்படி வளர தொடங்குகிற பொழுது நமக்கு நிறைய இடையூறு வரும் அந்த இடையூறு வருகிற போது அந்த இடையூறை நாம எப்படி வெல்றது என் மனத்திலே உறுதி என்பது வேறாக நிலைத்து நிற்குமானால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்னால் அதை வென்று விட முடியும் அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார் எப்பொழுதும் நம்ம வீட்டில் மரம் வைப்போம் அது நமக்கு பலனே தராது அடுத்தவன் காம்பவுண்ட்ல போய் தான் காய்க்கும் மாங்காய் மரம் வச்சீங்கன்னா நம்ம வீட்டில் கலை வரவே வராது மெயின் வேணும்னு அடுத்த வீட்டுக்கு போவோம் நமக்கு பலனே தராது நாம என்ன பண்ணுவோம் கிளைய வெட்டுவோம் கிளைய வெட்டுறோமே மரம் கீழே விழுதான் விழாது ஏன் விழல அது வேர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த கிளையை எவ்வளவுதான் அழிச்சா கூட அந்த மரம் என்ன பண்ணும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் இவர் எழுதாரு பாருங்க அது மாதிரிதான் மனிதா உன் வாழ்க்கையும் அப்படித்தான் என்ன பல பேர் உன்னுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு வருவார்கள் எதையும் மீறி நான் வளர்வேன் என்று உறுதியான தாகம் உன்னிடத்திலே இருக்குமானால் உன்னை யாராலும் அழிக்க முடியாது அது எழுத்திலே வந்து விழுகிறது பாருங்கள் பெருங்கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார் பெருங்கவிக்கு அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார் வேலைக்கு அவர் சொன்னது வந்துருச்சு வேற ஒண்ணும் இல்ல வேலைக்கு வெளியே செல்லும் என் கிளைகளை வெட்டிய தோட்டக்காரனே வேலைக்கு அடியில் நழுவும் என் வேர்களை என்ன செய்வாய் என்று அந்த வேர்களை உங்களால் அழிக்க முடியாத வரைக்கும் நீங்கள் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அது போல பேச்சு என்பது கிளைகளைப் போல எழுத்து என்பது ஆணி வேரை போல அது இருக்கிற வரைக்கும் சமுதாயத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஒரு தனி செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கர்நாடகா தர மாட்டேங்குது நிறைய விட்டா நிறைய பேச்சாளர்கள் வந்துருவாங்கன்னு பயப்படுறாங்க என்ன அழகா அதை அப்படி தூக்கி அடிச்சாரு பாருங்க பேசுறீங்க எழுதிட்டு வந்தானே பேசுறேன் நான் குறிப்பு எழுதினேங்க இவங்க சொல்றத அவரே எழுதுறாருன்ட்டாரு நான் இப்ப பேனாவை மூடி பேசாம இருக்க வேண்டியதுதான் ரொம்ப அழகா அதை அப்படி மாத்தினார் பாருங்க ரஷ்யாவில் இருந்த ஒரு கவிஞன்ல தொடங்கி கார்ல் மார்க்ஸ் வரைக்கும் அப்படியே ஒரு டிராவல் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தாஸ் கேபிட்டலை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் இயக்கம் சார்ந்தவர்களுக்கே தெரியாது முதல்ல ஒரு இயக்கம் பலப்படணும்னா அதனுடைய வேர்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வாசிக்கிற பழக்கம் கட்டாயம் இருக்கணும் சமீப காலமா அது ரொம்ப குறைஞ்சிருச்சு உங்க கட்சி நடத்துகிற பத்திரிகைகளே நீங்க வாங்குறது இல்லை நான் சொல்றது உண்மையான வீட்டில் போய் யோசிங்க வாங்கினாலும் வாசிக்கிறது இல்லை மாவட்ட செயலாளர் இத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னு வாங்கி கொடுத்துருப்பாரு கரெக்ட் தானே ஆனா வாசிக்கிறது இல்லை தினசரி பேப்பர் வாசிக்கிறதையே நீங்க நிறுத்திட்டீங்க ஒரு செய்தி இந்த தொலைக்காட்சிகள்ல அல்லது இதுல வருது பாருங்க இந்த மொபைல்ல அதுல வெறுமனே நியூஸ் தான் வரும் ஆனா பத்திரிகை துறை ஜேர்னலிசம்ன்றதுல ரெண்டு மூணு இருக்குங்க ஒன்று நியூஸ் அடுத்தது வியூஸ் அடுத்தது அனாலிசிஸ் மூணு இருக்கு ஒன்னு செய்தி செய்தி பற்றிய சிலரது பார்வை அது குறித்த ஒரு ஆய்வு இது மூணு எங்க வரும்னா பத்திரிகைகள்ல தான் வரும் இது பிரிண்ட் மீடியால தான் வரும் அதை நீங்க வாசிக்கணும் இப்ப அந்த சேனல்கள்ல நியூஸ் சேனல் எல்லாம் பேசி உட்காடுறாங்கல்ல சண்டை போடுறாங்கல்ல இப்ப நம்ம தமிழர் பிரச்சனை எல்லாம் போய் சத்தம் போட்டு இருப்பார்ல அதுல எல்லாம் வியூஸ் மட்டும்தான் கிடைக்கும் சரியான அனாலிசிஸ் கிடைக்கிற அளவு அங்க அவர் நெறியாளர் கொடுக்க மாட்டார் நேரமும் இருக்காது விளம்பரம் வந்துடும் இப்போ பெரிய பெரிய கட்டுரைகள் பெரிய அறிஞர்கள் இப்போ இந்த எக்கானமிஸ்ட்ல என்ன வருதுன்றத மொழிபெயர்த்து போட்டிருப்பான் நியூயார்க் டைம்ஸ்ல என்ன வருகிறத மொழிபெயர்த்து போட்டிருப்பான் இதையெல்லாம் படிக்கணும்னா உங்களுக்கு கட்டாயம் பத்திரிகை வாசிக்கணும் உங்க இயக்கம் என்ன சொல்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் பத்திரிகை வாசிக்கணும் இப்படி வாசிக்கிறது தாங்க ஆணி வேர் அப்படின்னு முடிச்சார் பாருங்க மாதுவுக்கு
அவங்க அப்பா மாதுன்னு பேர் வச்சிருக்கிறாரு. பெண்கடியின் செல்வாக்கு பயங்கரமா கிடைக்குது. மாதுக்கள் வந்து மாதுவுக்கு சப்போர்ட் தானே பண்ணுவாங்க. அவர் சொன்னாரு, உங்க பேச்சு செல்லுபடியாகாதா, இடம் இருக்கா இல்லையா, வீட்டுல ஆகுமா, எல்லாரையும் ஐம்பது பேர் இல்லைன்றாங்க. இப்ப இந்த கட்சியை ஒண்ணுமெல்லாம் போகுமே, என்னையா செய்யறது சேஷாத்ரி, எதுக்கு அதெல்லாம் பேசிடுறீங்களா, வாங்க ஐயா இவரையும் கொஞ்சம் கை தட்டி காப்பாத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.